ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் க்ரோத் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுலே நிறைய மெத்தட் வந்து இருக்கும். க்ரோத் இன்வெஸ்டிங், வேல்யூ இன்வெஸ்டிங், பேசிவ் இன்வெஸ்டிங் சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுலே நிறைய மெத்தட் இருக்கும். அதில் இன்றைக்கி நம்ம க்ரோத் இன்வெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து பீப்புளோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து நமக்கு வந்து குறுகிய காலத்திலே வந்து நமக்கு அதிக அளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த க்ரோத் இன்வெஸ்டோட மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்கும். அவங்க வந்து அதிக அளவில் வந்து க்ரோத் ஆகக்கூடிய, லாபம் தரக்கூடிய கம்பெனி இல்லை ஸ்டாக்ல தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதாவது சின்ன கம்பெனியில் வந்து ஹை பொட்டன்ஷியல் தர மாதிரி, அதிக அளவு லாபம் தரக்கூடிய கம்பெனியில் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்த மாதிரி கீ ஃபேக்டர் வச்சு அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து சூஸ் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி இப்போ க்ரோத் இன்வெஸ்டிங் ஸ்டாக்னால் வந்து அவங்க எந்த மாதிரி பேசிக்ஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹிஸ்டாரிக்கல் ஏர்னிங் க்ரோத்தில் வந்து இருக்கணும். இப்போ வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் வரைக்குமே அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹிஸ்டாரிக்கலில் வந்து இருக்கணும். நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் தரக்கூடிய கம்பெனியை பார்த்து தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அந்த கம்பெனியோட வந்து ஏர்னிங் பெர் ஷேர் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கம்பெனியை பார்த்து தான் சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கான ஃபார்வர்டு ஏர்னிங் க்ரோத்தில் இருக்கணும். இப்போ ஒரு சில கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷம் நல்ல ஒரு க்ரோத்தில் போயிட்டுருக்கும், அப்புறம் வந்து நல்ல ஒரு பாட்டமுக்கு வந்து இறங்கும், திரும்ப ஒரு நல்லா ரெக்கவர் ஆகி வரும், அப்புறம் அதான் ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒருக்கு அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு 5 இயர்ஸ் அதோட ஸ்டாக் க்ரோத் இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபார்வர்டான இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி நல்ல ஒரு ஏர்னிங் க்ரோத்தில் இருக்க ஸ்டாக்காக பார்த்தா வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் மார்ஜினில் இருக்கணும். ஒவ்வொரு வந்து இயர் ஆன் இயர் வந்து ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட்டுக்கும் வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்க்கு வந்து அது வந்து நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்கக்கூடிய, நல்ல வந்து ஒரு லாபம் தரக்கூடிய கம்பெனியாக பார்த்து தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதோட சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் போக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய கம்பெனியாக பார்த்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற, நம்ம இப்போ ஒரு ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க ஷேர் ஹோல்டருக்கு அவங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் அவங்க இயர் ஆன் இயர் வந்து எவ்வளோ க்ரோத்தில் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு அவங்கள நம்ம தான் ஷேர் ஹோல்டர், நமக்கு அவங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ திரும்ப நமக்கு கொடுக்குறாங்க அதையும் பார்த்து தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கோட ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ். அதாவது இப்போ ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 5 இயர்ஸில் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நமக்கு டபுளாக வந்து ரிட்டர்ன் தரக்கூடிய ஸ்டாக்காக இருக்கணும். க்ரோத் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இயர்ஸில் வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸை டபுளாக இருக்கணும். அப்படி இல்லாத ஸ்டாக் வந்து அவங்க க்ரோத் இல்லாத ஸ்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக் வந்து என்ன மாதிரி பேசிக்ஸ்னு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து இயர் பை இயர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து ஏர்னிங் பர் ஷேர், இபிஎஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ஆனுவல் வந்து இபிஎஸ் ரேஷியோ வந்து இயர் ஆன் இயர் அதிகமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து மினிமம் ஒரு அட்லீஸ்ட் 70% மேலேயாவது நமக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வர்ற மாதிரி ஷேராக பார்த்து சூஸ் பண்ணணும். அடுத்து ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, அதுவும் வந்து ஹை லெவலில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்க ஸ்டாக்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அடுத்து ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோ, இதுவுமே ஒரு முக்கியமான டூல் வந்து நம்ம இப்போ க்ரோத் மேனேஜர் வந்து நமக்கு அவங்களோட சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவ் போக வந்து அவங்களோட கேஷ் ஃப்ளோ ரேஷியோ எவ்வளோ இருக்குது இதையும் பார்த்து தான் அதோட கம்பெனி வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் ஈல்டும் ஒரு முக்கியமான டூல். இப்போ நம்ம நல்ல ஒரு க்ரோத்தில் நல்ல ஒரு லாபத்தில் இருக்கிற கம்பெனி தான் நமக்கு இயர் ஆன் இயர் வந்து இல்லை இயர்லி 3 டைம்ஸ் கூட வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து ஒவ்வொரு இயரும் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கூடியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த கம்பெனி வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன மாதிரி டைப்ஸில் வந்து அவங்க இந்த என்ன மாதிரி செக்டரில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக். அதாவது சின்ன சின்ன நிறுவனங்களில் தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா ஸ்மால் கேப்னால் வந்து நமக்கு கம்மியான வந்து அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இருக்கும். அவங்க இப்போ என்ன ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்கிறதுனா பின்னாடி வந்து அது மிட் கேப் ஆகிறதும் லார்ஜ் கேப் ஆகிறதும், அவங்க புதுசு புதுசாக வந்து என்ன வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இல்லை புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதோட இப்போ வேல்யூ இன்வெஸ்டிங்னா வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ பார்ப்பாங்க. அது வந்து கரெக்டான ஒரு வேல்யூவில் இருக்கா அந்த ஸ்டாக், வந்து அதிகமான ப்ரைஸ் கொடுத்து வாங்காமல் அது வந்து ஒரு கரெக்டான ஷேர் ப்ரைஸில் தான் வாங்குவாங்க. ஸோ க்ரோத் இன்வெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா,
ஃப்யூச்சரில் அதோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து அவங்க வந்து ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இப்போ டெக்னாலஜி சைடாக இருக்கட்டும், இல்லை ஹெல்த் கேராக இருக்கட்டும், அவங்க புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறப்ப பின்னாடி அதோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட், இதை வந்து ஒரு யூக முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்கு, எஃப்என்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெக்குலேட்டிவ் ரியல் எஸ்டேட், இந்த மாதிரி இதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ரிஸ்கியான இது தான் வந்து, ஆனால் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரோத் இன்வெஸ்டர் வந்து மோஸ்ட்லி இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு இப்போ க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அது வந்து எப்படி ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி செக்டரில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் பேப்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.